ராகமாலா கிச்சன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா, வாரத்தில் 3 நாள் வந்து ஒரு நாள் வந்து சுண்டல், ஒரு நாள் பாசிப்பயிறு, ஒரு நாள் கீரை, இந்த மாதிரி கொடுப்பேன். காலையில் கரெக்டாக ஒரு ஆளாக்கு சாதம் போட்டு பசங்களுக்கு ஒரு குழம்போட ஒரு பொரியல், ஏதோ ஒரு பொரியல் வச்சு கொடுத்து விட்ருவேன். இந்த மாதிரி நல்லா கிளறியே கொடுத்து விட்ருவேன். இப்போ ஈவினிங் வந்தாங்கன்னா, இன்னைக்கு அவங்க வந்து மத்தியானம் லஞ்ச் வந்து கரெக்டாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நான் வந்து லஞ்ச் என்ன கொடுத்துருந்தேன்னா, சாதம், இது வெந்தயக்கீரையை வச்சு ஒரு பருப்பு, கெட்டி பருப்பு மாதிரி. வெந்தயக்கீரை வந்து கெட்டி பருப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு மசாலா கொடுத்து விட்டுருந்தேன். இந்த 3 தான் நான் வந்து காலையில் லஞ்சுக்கு பசங்களை கொடுத்து விட்டது. சாதத்தோட ஒரு வெந்தயக்கீரை கெட்டி பருப்பு வச்சு நெய் ஊற்றி ஒரு பாத்திரத்தில் போட்டு கிளறிட்டு மேட்டாப்பில் பருப்பு ஊற்றி வச்சு கொடுத்து விட்டேன். உருளைக்கிழங்கை தனியாக செப்பரேட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டுருந்தேன். ஈவினிங் வந்தோடனே இந்த பருப்பு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. அது ஸ்கூல் டைமில் வந்து லஞ்சு வந்து சாப்பிடும்போது அவசர அவசரமாக சாப்பிடுவாங்க, பசங்க கூட பேசிக்கிட்டே சாப்பிட்றதுனால சரியாக சாப்பிட்டுக்க மாட்டாங்க. ஈவினிங் வந்த உடனே என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, அம்மா நீயே உன் கைட்டு செஞ்சு எனக்கு சாதம் ஊட்டி விடு அப்படின்னு தான் கேட்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஈவினிங் பசங்க வந்தோடனே பிஸ்கட்டு அப்புறம் நொறுக்கு தீவினி தீனி இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருப்பாங்க. நான் என்னோடய பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாம்பார் வச்சேன்னா கண்டிப்பாக ஈவினிங் வர்ற நேரத்தில் காலையில் கீரையோ ஏதோ செய்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால் ஈவினிங் வந்தோடனே சாதம் அப்புறம் வந்து கொஞ்சமாக அந்த பருப்பு வச்சு சாப்பாடு, டெய்லி ரசம் கொடுக்கணுங்கிற ஒரு கான்செப்டினால, ஏன்னா நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது, ஒரு சீர்ண சக்திக்கு, அப்புறம் வந்து கிருமி நாசினியாகவும் கூட ஒரு ரசம் வந்து செயல்படுது. கர்ப்பப்பைக்கு வந்து கிருமி தொற்று இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக பெண்கள் வந்து ரசம் வந்து நம்ம உணவோடு சேர்த்துக்கணும். நான் ரசம் வச்சுருக்கேன் இன்றைக்கி, நான் இது மத்தியானம் தான் வச்சேன். இப்போது நான் வந்து எப்போதுமே வந்து காலையில் ஒரு ஆளாக்கு சாதம் வந்து செஞ்சுட்டு பசங்களுக்கு மட்டும் கொடுத்து விட்டுட்டு, நான் மத்தியானம் சாப்பிடும்போது சூடாக சாதம் வடித்து தான் சாப்பிடுவேன். குக்கரில் வைக்கிறதில்ல, ஏன்னா நம்ம வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால எனக்கும் பசங்களுக்கும் கரெக்டாக 2 அலாக்கு போட்டு 2 அலாக்கை விட கம்மியாகவே போட்டிருப்பேன். சாதம் வச்சுருவேன். வச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் வர்ற டைமில் கொஞ்சமாக சாதம், கொஞ்சம் பருப்பு, கொஞ்சம் ரசம் வச்சு இந்த கீரை, இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொன்னான சத்து உள்ள, அதாவது தங்கத்துக்கு இணையான ஒரு சத்து. நம்ம தங்கம் அதாவது சில பேர் வந்து தங்க பசுப்பம்லாம் சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க. அந்த பொன்னாங்கண்ணி கீரையில் அந்த ஒரு தங்க பசுப்பத்தோட சத்து இருக்குது. வாரத்தில் 3 நாள் கீரை அப்படிங்கிற கான்செப்டில் இன்றைக்கி நான் வந்து காலையில் வெந்தயக்கீரை வச்சு ஒரு பருப்பு கொடுத்துருந்தேன். ஈவினிங் வரும்போது இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கீரை, நல்ல முடி வளர்ச்சிக்கு, கண்களுக்கு மெயினாக, அப்புறம் மண்ணீரல் கல்லீரலுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு இது, அப்புறம் ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியது, இப்படி நிறையாவே சொல்லலாம். நம்ம இன்றைக்கி வந்து ஈவினிங் பசங்க வந்தாங்கன்னா, என்னோட கணவர் வந்தால் கூட ஒரு 5 மணிக்குள்ளே அந்த கீரையை கொடுத்துட்டு ஒரு டம்ளர் டீ இந்த மாதிரி கொடுத்துருவேன். இஞ்சி டீ போட்டு கொடுத்துருவேன். சுடுதண்ணியும் வந்தோடனே அவங்க குடிச்சிருவாங்க. பொன்னாங்கண்ணி கீரை வந்து நல்லா ஒரு 3 தடவை க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கு அரைக்கிறதுக்கு, அதாவது பொன்னாங்கண்ணி கீரை பொரியலுக்கு அரைப்பதற்கு, 1 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை ஒரே 1 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு. இது பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு. இதனை வந்து கழுவிட்டு 10-15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அப்படி ஊற வைக்கும்போது சீக்கிரமாக வந்து பொரியலோட நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து கொடுத்துரும். அதுக்காக இப்போ நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை 3 தடவை நல்லா கழுவியாச்சு. இப்போ அதுக்கு நல்லா சின்ன சின்னதாக போட்டு நல்லா ஒரு சிசர் வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த தேங்காய், பச்சை மிளகாய் 1, பூண்டு 2 பல், சீரகம் 1 ஸ்பூன் இதை போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிடுவோம். பொன்னாங்கண்ணி கீரை வந்து இந்த அளவு நான் சின்ன சின்னதாக
சிஸ்ஸர் வச்சே கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு வானொலியில் கடுகு உளுந்த பருப்பு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் நான் கிள்ளி சேர்த்துருக்கேன். அதோட ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது, அதையும் நம்ம சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். கீரைக்கு தேவையான மசாலா அரைச்சி வச்சாச்சு. இப்போ பொன்னாங்கண்ணி கீரையை வெங்காயம் வதங்கிடுச்சு சேர்த்துக்கலாம். அதோட நம்ம ஊற வச்ச பருப்பு இதை நம்ம வந்து அடியில் கொண்டு போயிடணும். பாசி பருப்பு கீரையும் வந்து அடியில் கொண்டு போயிடணும். இதை வந்து கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கீரைக்கு எப்போதுமே வந்து உப்பு வந்து அதிகமாக பிடிக்காது, கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். தேவைன்னா நம்ம அடுத்து கொஞ்சமாக தூளுப்பு ஒரு சிட்டிகை அந்த மாதிரி போட்டு பழகணும். கீரை பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம், எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி கிளறி விட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இது கொஞ்சம் பருப்புமே கொஞ்சம் வேகட்டும். அதனால் மறுபடியும் நான் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இப்போ கீரை வெந்துருச்சு, கொஞ்சமாக உப்பு தேவைப்படுது, அதனால் சிட்டிகை உப்பு தான் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லை, கீரையும் நல்லா வெந்துருச்சு. இதோட நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். கீரை வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த சீரகம் பச்சை மிளகாலாம் போட்டிருக்கிறதுனால 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பொன்னாங்கண்ணி கீரை சூப்பராக சுவையாக ரெடியாக இருக்குது. ஈவினிங் வந்து பசங்க வரும்போது உங்கள் குழந்தைங்களோட உட்காந்துட்டு அவங்களுடைய ஸ்கூல் கதைங்கள்லாம் கேட்டுட்டு அவங்க வந்து உண்மையிலே நீங்கள் அவங்ககிட்ட பேசிகிட்டு நின்னால் ஒரு பயங்கரமாக ஒரு என்ன சொல்கிற ஒரு எனர்ஜியோட அவங்களுடைய கதைகளை வந்து கடகடகடகடன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. நம்ம இந்த கீரையை வந்து அவங்களுக்கு அந்த டைமில் அழகாக பிசைஞ்சு சாதத்தோடனாலும் சரி இந்த பருப்பு ரசம் இதெல்லாம் சேர்த்து நம்ம கைனாலே பிசைஞ்சு ஊட்டி விடும்போது உண்மையிலே நம்ம ரெண்டோத்துக்குள்ளே அதாவது குழந்தைகளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு அன்பு வெளிப்படும். குழந்தைகளுடையும் பேசுறதுக்கும் நேரம் இருக்கும். அந்த மாதிரி கீரை வர உணவு வந்து நான் சாயந்தரம் ஈவினிங் வந்த உடனே பசங்க ஒரு 4:30க்குலாம் வந்துடுவாங்க. வந்தவுடனே நான் சாப்பாட்டோட இந்த கீரை உணவை வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு நிச்சயமாக நேரம் இருக்காது. இந்த கீரை உணவோட கொஞ்சமாக சாதம் போட்டு அவங்களுக்கு என் கைனாலே ஊட்டிடுவேன். இதுதான் நான் என்னோடய பசங்களுக்கு வழக்கமாக முருங்கீரை பொன்னாங்கண்ணி கீரை அப்புறம் சிறுகீரை பொரியல் அந்த மாதிரி செய்து நமக்கு காலையில் கீரையை வந்து ஆய்ஞ்சு இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி பசங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். எங்கள் வீட்டில் அவர் வந்தால் கூட ஹஸ்பண்ட் வந்தால் கூட ஒரு பவுலில் போட்டு இந்த கீரை பொரியலை கொடுத்துருவேன். இந்த மாதிரி கீரை உணவு வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். இப்போலாம் பசங்க பார்த்திங்கன்னா பசங்க வந்து 6 மாத குழந்தையிலேருந்து 1 வயசு குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே வந்து மொபைல் கையில் இருக்குது. கண்டிப்பாக கண் மருத்துவரை பார்க்கக்கூடிய நிலைமை கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொன்னாங்கண்ணி கீரை எல்லா கீரையும் நம்ம உணவோடு சேர்த்து கொள்ளும்போது ஆபத்தை தடுக்கலாம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.